ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எதிர்காலம் முழுவதும் உமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஆண்டவரே. அதனால் நீர் நடத்துகிற பாதையில் நாங்கள் செல்வோம் என்றால் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தவிர்க்க முடியும். உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர தகுந்த விதத்தில் உம்மை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஆப்பிரிக்காவில் ஒனயாங்கோ என்கிற பெயரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். 1979 டிசம்பர் மாதம் சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் பத்திரிகையில் அவரை பற்றிய ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆப்பிரிக்காவில் பழங்குடி இன மக்களை சார்ந்தவர். ஆனால் ஒரு ஆசிரியராக ஒரு பட்டணத்தில் பணியாற்றி வந்தார். அவர் தன்னுடைய மாணவர்களிடத்தில் பேசும்போது இவ்வாறு சொல்வாராம், நான் அவ்வப்போது என்னுடைய சொந்த ஊருக்கு செல்வேன். அங்கே என்னுடைய உறவினர்களையும் என்னுடைய நண்பர்களையும் பார்ப்பதற்காக செல்வேன். அப்படி செல்லும்போது அவர்கள் தங்கள் வீட்டில் என்னை தங்குமாறு சொல்வார்கள். அப்படி தங்குவது என்பது எனக்கு ஒரு கஷ்டமான காரியமாக தெரிந்தது. இங்கே வீட்டில் எனக்கு கட்டில் இருக்கிறது, அங்கே கட்டில் எதுவும் இருக்காது. நான் சாப்பிடும்போது இங்கே நாற்காலியில் உட்கார்ந்து மேசையில் உணவு ஏற்றி சாப்பிடுவேன். ஆனால் என்னுடைய கிராமத்தில் இந்த வசதிகள் எதுவும் இருக்காது. அது மாத்திரமல்ல, அங்கே படுத்து தூங்க வேண்டும் என்றால் கொசு தொல்லை இருக்கும், இன்னும் பல பூச்சிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தெள்ளுப்பூச்சியின் தொல்லை இருக்கும். அதனால் இங்கே அரசு அதிகாரிகள் யாரேனும் வந்து வருவார்கள் என்றால் அவர்கள் இதுபோன்ற வீடுகளில் தங்க மாட்டார்கள். தங்க வேண்டிய சூழ்நிலை அவசியம் இருக்கும் என்றால் அவர்கள் தாங்கள் தங்குவதற்காக ஒரு கூடாரம் கொண்டு வந்திருப்பார்கள். அந்த கூடாரத்தில் தான் தங்கியிருப்பார்கள். நானும் கூட நினைத்தது உண்டு, இங்கே போய் எப்படி தங்குவது, நமக்கும் தனியாக ஒரு கூடாரம் போட்டு வசதியாக இருக்கலாமே என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் ஒன்றை நினைத்து பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பரலோகத்திலிருந்து இயேசு பூமிக்கு வந்தபோது அவர் ஒரு கூடாரம் கொண்டு வரவில்லை. பரலோகத்தில் மகிமையில் அவ்வளோ வசதியாக வாழ்ந்த அவர் இந்த பூமியில் உங்களையும் என்னையும் போல வாழ்வதற்கு, இன்னமும் சொல்லப்போனால் இதைவிட மோசமான நிலையில் வாழ்வதற்கு அவர் தெரிந்து கொண்டார். நரிகளும் பறவைகளும் கூட தங்குவதற்கு குழிகளும் கூடுகளும் இருந்தன. ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில்தான் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். அதை எண்ணி பார்த்தபோது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அவரின் பேரில் வைத்திருந்த அன்புதான் எவ்வளவு பெரியது. ஒரு மனிதனைப் போல அவர் வாழ்ந்தார். மனிதனை விட மோசமான நிலையில் வாழ்ந்தார் என்று கூட சொல்லலாம். மனிதனுக்கு கிடைக்காத எந்த வசதியும் அவருக்கு கிடைக்கவில்லை. பல சமயங்களில் அவருக்கு கிடைத்த வசதிகளை காட்டிலும் அதிகமான வசதிகள் நமக்கு இருக்கின்றன. ஆனாலும் இயேசு இந்த பூமியில் ஒரு மனிதனாக வாழ்வதை தெரிந்து கொண்டார். அவர் அப்படி இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது உங்களையும் என்னையும் போல வாழ்ந்ததினால் அவருக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி அவசியமாக இருந்தது. அதனால் இரண்டு காரியங்களை அவர் செய்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிதாவிடத்தில் ஜெபித்தார். பரிசுத்த ஆவியானவர் எந்த வழியில் அவரை நடத்தி சென்றாரோ அந்த வழியில் எல்லாம் முற்றிலுமாக தன்னை ஒப்படைத்து நடந்து சென்றார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் வேதாகம் நமக்கு சொல்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா 11:9. கேட்டால் கிடைக்குமாம், தேடினால் கண்டடைவோமாம், தட்டினால் நமக்கு திறக்கப்படுமாம். ஆனால் இவற்றையெல்லாம் இந்த உலக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்று பல சமயங்களே நாம் நினைக்கிறோம். எனக்கு பணம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு வசதி வேண்டும், இதையெல்லாம் கேட்டால் அவர் தருவார் என்றுதான் நம்ம முக்கியமாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் எது முக்கியம் என்பதை நாம் உணரவில்லை என்பதைத்தான் நமக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் காட்டுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் இதை தொடர்ந்து ஜபத்தை பற்றியெல்லாம் பேசிய பிறகு வருகிற ஒரு வசனத்தை நாம் கவனித்தாக வேண்டும். 13 வசனம் இப்படி சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. மற்ற இந்த இடத்துல அதிக நன்மையானவைகளை என்று சொல்கிறார். அந்த நன்மையானது என்ன என்பதை தெளிவாக லூக்கா இங்கே குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது அதிக நன்மையை தருகிறது. இந்த உலகத்தின் எல்லா நன்மைகளை காட்டிலும் அதிகமான நன்மை நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதாகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்றால் அவர் நம்மை
நடத்தி செல்கிற பாதையிலே நாம் செல்லும்போது தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்படுகிறார். எல்லா காலங்களிலும் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. இது பற்றிய பல தகவல்களை லூக்கா தம்முடைய சுவிசேஷத்தில் சொல்கிறார். ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். ஆவியானவர் வழிநடத்துகிறார், ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. லூக்கா முதலாம் அதிகாரத்தில் நம்ம இவ்வாறு வாசிக்கிறோம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா, அவன் என்பது யோவான் ஸ்நானனை குறிக்கிறது, அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். நம்மை வழிநடத்துவதற்கு இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இதை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இயேசுவானவர் நம்மோடு கூட இல்லை, அதற்கு பதிலாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சகரியாவை மாத்திரமல்ல, சிமியோனையும் இவ்வாறு வழிநடத்தியதாக வேதாகமம் சொல்கிறது. லூக்கா 2 இவர் வாசிக்கிறோம். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆவியானவர் ஏற்கனவே அவனுக்கு வெளிப்படுத்தியிருந்தார், நீ சாக மாட்டாய், கிறிஸ்துவை பார்த்த பிறகுதான் நீ சாவாய் என்று அவர் ஏற்கனவே அவனுக்கு சொல்லியிருந்தார். இயேசுவானவரை குழந்தையாக தேவாலயத்திற்கு எடுத்து வந்தபோது இந்த மனிதனும் அங்கே வந்து சேர்ந்தான். சிமியோன் எப்படி அந்த ஆலயத்திற்கு வந்தான் என்பதை 27 வசனம் சொல்கிறது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்னராக நீ சாக மாட்டாய் என்று முன்னுரைத்த ஆவியானவர் கிறிஸ்து குழந்தையாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவரை பார்க்கத்தக்கதாக ஆவியானவர் அவனுடைய உள்ளத்திலே ஏவி அவனை இங்கே அழைத்து வந்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதுபோல உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்கு ஆவியானவர் காத்திருக்கிறார். நாம் கேட்டால் அது கிடைக்கும், தேடினால் அது கிடைக்கும், தட்டினால் அது கிடைக்கும். பல சமயங்களில் உலக தேவைகளை கேட்பதுதான் முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம். அதைவிட தேவனை தேடுவது மிகவும் முக்கியமானது ஆகும். ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் தேவனை எந்த அளவுக்கு புரிந்து கொள்வோம் என்பதை இன்னொரு அனுபவத்தின் மூலமாக லூக்கா குறிப்பிடுகிறார். யோவான் ஸ்நானனை பற்றி தான் எதுவும் சொல்லப்படுகிறது. அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. யோவான் ஸ்நானன் தன் தாயின் வயிற்றில் இருந்தபோதே ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். யோவான் ஸ்நானன் எலிசபெத்தின் வயிற்றில் உருவாகி 6 ஆயிற்று. எலிசபெத்தை பார்ப்பதற்காக மரியாள் வந்திருக்கிறார். மரியாளுடைய கர்ப்பத்தில் தேவகுமாரன் உருவாகி இருக்கிறார். இந்த மரியாள் அங்கே வந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார். அப்போது என்ன நிகழ்ந்தது என்பதை பாருங்கள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. வாழ்த்துகிறது யார் என்பதை யோவான் ஸ்நானன் புரிந்து கொண்டார். அதற்கு காரணம் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். எத்தனை ஆதாரங்கள் எத்தனை உதாரணங்கள் சொன்னாலும் மக்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய தேவனை நாம் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினாலும் அதை அலட்சியம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனோடும் போராடி கொண்டு தான் இருக்கிறார். சிலர் புரிந்து கொள்கிறார்கள், பலர் புரிந்து கொள்ளவில்லை. ஆவியானவருடைய ஏவுதல் இல்லை என்றால் புரிந்து கொண்ட இந்த சிலரும் தேவனை புரிந்திருக்க மாட்டார்கள். அதனால் உன்னை ஆவியானவர் அழைத்திருக்கிறார், என்னை அழைக்கவில்லை, அதனால் நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்று எவரும் சொல்ல முடியாது. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. தேவன் எவரையும் ஒதுக்குவது இல்லை. நாம் இடம் கொடுத்தால், நாம் கேட்டால், நாம் தேடினால், நாம் தட்டினால் அவர் நம்மோடு இருந்து தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வழிநடத்துதல் இயேசுவானவருக்கும் தேவையாக இருந்தது. இதைத்தான் இந்த 2 நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவர் மனிதர்களை வழிநடத்தினார் என்றால் அந்த வழிநடத்துதல் இயேசுவுக்கும் அவசியமாக இருந்தது. ஏனென்றால் இயேசுவும் இந்த பூமியில் ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்தார். இயேசுவானவரையும் ஆவியானவர் வழிநடத்தினார் என்று லூக்கா தெளிவாக காட்டுகிறார். லூக்கா 3:21 இப்படி வாசிக்கிறோம்.
இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். அப்போது நிகழ்ந்ததை லூக்கா இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார். இயேசு ஜெபம் பண்ணுகையில், ஞானஸ்தானம் பெற்றபோது அவர் ஜெபிக்கிறார். இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். ஜெப வாழ்க்கை என்பது இயேசுவானவருக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருந்தது. அவர் தேவன்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தன்னுடைய தேவ சக்தியை அவர் பயன்படுத்தியிருப்பார் என்றால் இந்த ஜபம் அவருக்கு அவசியமில்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அவர் வெறும் மனிதனாக மாத்திரம் வாழ்ந்ததினால் ஒவ்வொன்றிற்கும் அவர் தேவனை சார்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. எல்லா முக்கியமான வேளைகளிலும் இயேசு ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவுக்கே அந்த ஜபம் அவசியமாக இருந்ததென்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் பாவம் இல்லாதவர், நாம் பாவிகள். பாவமில்லாத அவர் முற்றிலுமாக தேவனை சார்ந்திருந்து வாழ வேண்டியது அவசியமாக இருந்தது என்றால் பாவமுள்ள நாம் எவ்வளவு தூரம் அதிகமாக நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவர் ஜெபித்தார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். அடுத்து நிகழ்ந்த சம்பவம் என்ன? லூக்கா 4:1 இவ்வாறு சொல்கிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசுவானவரை ஆவியானவர் வழிநடத்தினார். எங்கெங்கு ஆவியானவர் அவரை போக சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் அவர் சென்றார். இந்த வழிநடத்துதல் நமக்கு எவ்வளவு தூரம் அவசியம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னும் பல இடங்களிலும் ஆவியானவர் இயேசுவை வழிநடத்தினார் என்பதை பற்றி லூக்கா பதிவு செய்திருக்கிறார். லூக்கா 4:14 அவர் வாசிக்கிறோம், இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஏன்னா யோர்தானிலே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் கலிலேயாவுக்கு திரும்பி செல்கிறார். அங்கே நாசரேத்து ஊருக்கு செல்கிறார். நாசரேத் ஊரில் தான் அவர் வாழ்ந்தார், வளர்ந்தார். அந்த ஊருக்கு அவர் செல்லும்படியாக ஆவியானவர் அவரை வழிநடத்தி சென்றார் என்று சொல்லப்படுகிறது. நாசரேத்திற்கு சென்ற பிறகு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே இயேசுவானவர் ஜபாலயத்திற்கு ஓய்வு நாளில் சென்றார். அங்கே ஓய்வு நாளிலே அவர் ஜபாலயத்திற்கு சென்றபோது அவரை வேதம் வாசிக்கும்படியாக சொல்லுகிறார்கள். ஏசாய தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து அதில் தம்மை பற்றி சொல்லியிருக்கிற வசனங்களை அவர் வாசிக்கிறார். அப்படி வாசித்த பிறகு அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை அவர் இங்கே உணர்த்துகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதற்கான எபிரேய வார்த்தை தான் மேசியா, கிரேக்க வார்த்தை கிறிஸ்து ஆகும். தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். அதாவது தான் கிறிஸ்து என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். அந்த சமயத்தில் மாத்திரம்தான் என்று இல்லை, அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஆவியானுடைய நடத்துதல் அவருக்கு அவசியமாக இருந்தது. எனவே பல சமயங்களிலே அவர் தனித்து ஜெபித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 5:16 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், அநேக அற்புதங்கள் நிகழ்கின்றன, மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லோரும் அவரை தேடுகிறார்கள், அவர் தனியே போய் ஜெபித்து கொண்டிருந்தார். தமக்கு உதவியாக தம்முடைய ஊழியத்திலே 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்த போது அவர் என்ன செய்தார் என்பதை லூக்கா 6:12 சொல்கிறது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த நாள் பகலிலே அவர் 12 அப்போஸ்தலர்களையும் நியமிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யாரை தம்முடைய அப்போஸ்தலர்களாக நியமிக்க வேண்டும் என்பதை அவர் தேவனிடத்தில் ஜெபித்து தெரிந்து கொண்டார் என்பது நமக்கு தெரிகிறது. அதனால்தான் நீர் எனக்கு தந்தவர்கள் என்று தம்முடைய சீடர்களை குறிப்பிட்டதாக யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். தேவன் அவருக்கு தந்தவர்கள் இந்த 12 பேர். இவர்கள் யார் என்பதை அவர் ஜபத்தின் மூலமாக தெரிந்து கொண்டார். இந்த ஜபம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர முடிகிறது. இயேசுவை மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இதே போன்ற உதவியை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். லூக்கா 3:16 இயேசுவை பற்றி சொல்லும்போது யோவான்ஸ்நானன் இவர் சொல்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். உங்களை பரிசுத்த ஆவியினாலே அவர் முழுக்காட்டுவார். ஆவியினாலே உங்களை நிறைத்து நீங்கள் செல்ல வேண்டிய பாதையிலே நீங்கள் செல்வதற்கு உங்களை வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இது நடக்குமா என்றால், ஏற்கனவே வாசித்த ஒரு வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 11:13, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர்
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு எது நல்லது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே தீமையான ஈவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டீர்கள், நல்ல ஈவுகளைத்தான் கொடுப்பீர்கள். அப்படி இருக்கும்போது பரமபிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை போன்று அதிக நன்மையான ஈவு வேறு எதுவும் இருக்க முடியாது. லூக்கா 12:12 எப்படி வாசிக்கிறோம், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு பதிப்பார். என்ன பேச வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுப்பார், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுப்பார், எங்கே போக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவர் உங்களை வழிநடத்தும் போது செல்லுகிற பாதை நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் நன்மையானதாகத்தான் இருக்க முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசுவானவர் தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளைகளில் அந்த ஜெபத்தையெல்லாம் கவனித்த அந்த சீடர்கள் ஒரு நாள் அவரிடத்தில் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது இயேசுவானவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பல சமயங்களிலே நாம் இதை கர்த்தருடைய ஜெபம் என்று அழைக்கிறோம். மத்தேயு இந்த ஜெபத்தை பதிவு செய்திருக்கிறார், லூக்காவும் பதிவு செய்திருக்கிறார். மத்தேயுவில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சில வார்த்தைகள் லூக்காவில் இல்லை. ஆனாலும் இந்த லூக்கா சொல்லுகிற இந்த ஜபமும் நம்முடைய அடிப்படையான தேவைகள் என்ன என்பதை தேவனிடத்தில் தெரிவிப்பதற்கு போதுமானவைகளாக இருக்கின்றன. அந்த ஜபத்தின் ஒவ்வொரு வரியையும் அதில் எவ்வாறு தேவன் செயல்படுகிறார் என்பதையும் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அந்த ஜபத்தை எப்படி துவங்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று பாருங்கள். லூக்கா 11:2, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று துவங்கும்படியாக சொல்கிறார். தேவனை அப்பா என்று பார்ப்பது எவ்வளவு மேன்மையான காரியம். இன்றைக்கு உலகத்தில் தேவனை அவ்வாறு அநேகரால் பார்க்க முடியாது. அவர் அப்பா என்று கூப்பிடுவதே பலருக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் அவர் அப்பா என்று பார்க்கலாம் என்று இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கும்படியாக சொன்னார். அவர் சொன்ன ஒரு கதையில் நல்ல தகப்பன் ஒருவன் வருகிறான் அல்லவா, அந்த தகப்பனை போன்ற ஒரு நல்லவர் தான் இந்த பிதா என்பதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். தன்னுடைய மகன் திரும்பி வரமாட்டானா என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்ததாக அந்த தகப்பன் அங்கே காட்டப்படுகிறார். அவன் தூரத்தில் வரும்போது தானே ஓடி போய் சென்று அவனை கட்டி பிடித்து அணைத்து முத்தமிட்டு அவனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தியதாக சொல்லுகிறார். அதுபோன்ற தகப்பன் இந்த தகப்பன். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரை பிதா என்று அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய ஜபங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள், பிதாவே என்று ஜபிக்கிறதாக அமையும். தன்னுடைய கடைசி ஜபத்தில் கூட அவர் இவர் ஜபிக்கிறார், பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். சாகப்போகிற சமயத்திலும் கூட அவரை பிதாவே என்று அழைத்து உம்முடைய கையில் என்னை ஒப்படைக்கிறேன் என்று அவர் மறித்ததாக வேதாகம் சொல்கிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் என்றால் எவ்வளவு சந்தோஷமாக நாம் இருக்க முடியும். அந்த ஜபத்தில் இரண்டாவதாக இவர் சொல்கிறார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. லூக்கா 11:2, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாமம் என்பது குணத்தை சுட்டிக்காட்டுகிறது. பரிசுத்தம் என்றால் பாவமில்லாதது என்று அர்த்தமில்லை. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் உம்முடைய குணம் பாவமில்லாததாக மாறக்கடவுது என்று அர்த்தம் சொல்வீர்கள், இல்லை. பரிசுத்தம் என்றால் வித்தியாசமானது. உம்முடைய நாமம் வித்தியாசப்படட்டும், மற்றவர்கள் பார்ப்பது போல அல்ல, நீர் உண்மையிலே வித்தியாசமானவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்கும்படியாக இயேசு கற்றுக் கொடுத்தார். அவரை அப்பா என்று பார்க்கிற நாம் அவருடைய குணம் எப்படிப்பட்டது, இந்த உலக மக்களை போன்றது அல்ல அவருடைய குணம் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிய பணி நமக்கு இருக்கிறது. ஜபத்தில் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்வதற்கான பலத்தை கேட்கும்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்போது தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது? தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். இந்த அற்புதங்களின் நிமித்தமாக அவர்கள் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்தார்கள். அப்போது என்ன சொல்கிறார்,
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனுடைய குணத்தை உடையவராக வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனுடைய குணம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வல்லமையான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்து தம்மை உயிருள்ளவராக நமக்கு காட்டுவதுதான் என்பது இங்கே வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் வணங்குகிறோம் என்பதை நாம் நம்முடைய வாயினாலே எல்லா சமயங்களிலும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் தேவன் எனக்கு போதுமானவர், என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வல்லமையுள்ள கர்த்தரவர் என்பதை நாம் சொல்லும் போதெல்லாம் தேவன் நல்லவர் நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம். அவருடைய குணம் நல்லது நல்லது என்று நாம் சொல்லுகிறோம். லூக்கா 1:49 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது ஏனென்றால் அவர் வல்லமையானவைகளை எனக்கு செய்தார். பாவியாக என்பரிலும் அவர் அன்புள்ளவராக என்னுடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்வதன் மூலமாக அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது என்று வெளிப்படுகிறது. மூன்றாவதாக அந்த ஜெபத்தில் அவர் சொல்கிற ஒன்று, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நீர் ராஜாவாக, நாங்கள் உம்முடைய குடிமக்களாக வாழ வேண்டும். அவர் ராஜா என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னாரே. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, தேவன் ராஜாவாகவும் நாம் குடிமக்களாகவும் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை தேடுகிறவர்களுக்கு இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த நன்மைகளில் எந்த குறையும் இருக்காது. இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது அவருக்கு என்று சொந்தமான வீடு இல்லை, சொந்தமான நிலம் இல்லை, வீடு வசதிகள் இல்லை, ஆனால் அவருக்கு எந்த குறைவும் இருந்ததில்லை. அவர் சாப்பிட முடியாமல் இருந்ததில்லை, அவர் தங்க இடம் இல்லாமல் இருந்ததில்லை. அவர் தமக்கென்று ஒரு கூடாரத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வராவிட்டாலும் அவரை ஆதரிப்பதற்கு அவருக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் தேவன் ஆட்களை நியமித்து வைத்திருந்தார். அவர் குழந்தையாக இருந்தபோது கூட அவருக்கு உதவி செய்வதற்கு கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளியும் கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த குறைவும் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளை அவரால் நடத்த முடியும். அவருடைய ராஜ்யத்தில் நாம் குடியிருக்கிறோம், அவர் நம்முடைய ராஜா, நாம் குடிமக்கள் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கிறது என்றால் இந்த கிருபையின் ராஜ்யத்தில் இன்றைக்கு வாழ்கிற நாம் மகிமையின் ராஜ்யத்திலும் பங்கு பெறுவோம். அந்த மகிமையின் ராஜ்யம் எத்தகையது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருமுறை சீசரிடத்தில் பேசி கொண்டிருந்த போது இயேசு இப்படி சொன்னார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே சிலர் பார்ப்பார்கள், அதற்கு பிறகுதான் அவர்கள் சாவார்கள் என்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அங்கே இருந்த சீஷர்கள் சிலர் இன்னும் சாகவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். முக்கியமாக யோவான் இன்னமும் உயிரோடு இருக்கிறார், அவர் சாகவில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் சாக மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார் என்பதை வைத்து இவ்வாறு சொல்கிறார்கள். அதே போல் யோவான் 21 பேதுரு யோவானை பார்த்து இவன் காரியம் என்ன என்று இயேசுவிடத்தில் கேட்டபோது, நான் வரும் வரை இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று இயேசு கேட்டார் அல்லவா. எனவே இயேசு வரும் வரை அவன் உயிரோடு இருப்பான் என்பதாகவும் எண்ணுகிறார்கள். அதெல்லாம் இயேசு அப்படி சொல்லவில்லை. பேதுரு இடத்துல உன்னுடைய ஜோலியை பார்த்து கொண்டு போ என்று சொன்னார், அவ்வளோதானே என்று வேறொன்றும் இல்லை. இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் இங்கே இருக்கிறவர்கள் சிலர் மரிப்பதில்லை என்று சொன்ன காரியம் 8 பிறகு நிறைவேறியது என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறைய 8 பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இந்த மூவரை அழைத்து கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறுகிறார், ஜெபிப்பதற்காக அங்கே செல்கிறார். அங்கே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று காட்டப்படுகிறது. மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இறந்து போய் உயிர்த்தெழுகிற பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக மோசே இருக்கிறார். மரிக்காமல் பரலோகத்துக்கு செல்கிற பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக எலியா இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் மரித்து உயிர்த்த பரிசுத்தவான்களும் மறிக்காமல் மறுரூபமாகிற பரிசுத்தவான்களும் இருப்பார்கள் என்பதை இயேசு அங்கே சுட்டிக்காட்டுகிறார். இது சரிதானா என்று யாருக்கேனும் சந்தேகம் ஏற்பட்டார், 2 Peter 1 வாசித்து பாருங்கள். இந்த காட்சியை பற்றி அவர் சொல்கிறார், மறுரூப மலையில் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லும்போது அவருடைய வருகையை நாங்கள் அங்கே பார்த்தோம் என்று சொல்கிறார். நாங்கள் கட்டுக்கதையை நம்பினவர்களாக அல்ல, கண்ணார கண்டவர்களாக சொல்கிறோம். அவருடைய வருகையையும் பலத்தையும் நாங்கள் பார்த்தோம், மகிமையை பார்த்தோம் என்பதாக பேதுரு குறிப்பிடுகிறார். யோவானும் தம்முடைய நிருபத்தில் இதை சொல்கிறார், அவருடைய மகிமையை கண்டோம்,
பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் 1:14 குறிப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலேயே மகிமையானதாக காணப்படும். மகிமையின் ராஜ்யத்தில் அவர் வரும்போது இன்னமும் அது மகிமையாக காணப்படும். எனவே இந்த வார்த்தையின்படி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமென்றால் அதற்கும் தேவனுடைய ஒத்தாசை உதவி அவசியமாக இருக்கிறது. அதை அவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபத்தில் 4வதாக இயேசு சொல்லிக் கொடுத்தது என்னது என்பதை பார்ப்போம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் எவ்வாறு உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அதே போல் பூமியிலும் உம்முடைய விருப்பம் தான் நிகழ வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் இப்போது நடப்பதெல்லாம் தேவ சித்தம் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. நடக்கிற அநியாயங்களும் கொள்ளைகளும் கொலைகளும் அக்கிரமங்களும் தேவ சித்தப்படி நடப்பவை அல்ல. ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்படைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவ சித்தப்படி நடப்பதற்கு ஒப்படைப்பீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், மோசமாக வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு, என்று பேசுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு நாம் அவருடைய சித்தப்படி நடக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இயேசுவானவர் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்னராக தேவனிடத்தில் ஜெபித்தார் என்று நாம் பார்த்தோம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதற்காக அப்படி ஜெபித்தார் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். 12 சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னராக அவர் ஜெபித்தார். யார் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும், யாரை வைத்து நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு இயேசு கிறிஸ்து தேவனிடம் ஜெபித்தாராம். இன்றைக்கு நாம் அப்படி ஜெபிக்கிறோமா? நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இறுதியில் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு அவர் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்னராக கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றார். அங்கேயும் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் சொல்லும்போது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று தேவனிடத்தில் கேட்கிறார். அந்த ஜபத்தை அவர் எப்படி பண்ணினார் என்பதை லூக்கா 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்படைத்தார். அநேக சமயங்களில் இந்த உலகத்தில் எனக்கு இதுதான் தேவை என்று நாம் வாதாடுகிறோம். அப்படி தேவன் கொடுக்கவில்லை என்பது போல தெரிந்தால் அவர் மேல் நாம் கோபப்படுகிறோம். ஆனால் அதற்கு பின்பு அவதிப்படும் போது தான் யோசிக்கிறோம், நான் எவ்வளோ பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும், இந்த வேலை தான் வேண்டும், இந்த மாப்பிள்ளை தான் வேண்டும், இந்த பெண் தான் வேண்டும் என்று எத்தனை காரியங்களில் நாம் தேவனுடைய சமூகத்திலே போராடுகிறோம். கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு தூரம் நாம் கோபப்படுகிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிதாவே உம்முடைய சித்தப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்க கடவுது என்று ஒப்படைத்தால் நமக்கு எது நல்லது என்பது அவருக்கு தெரியும் என்பதால் மிகவும் நன்மையான ஒன்றைத்தான் அவர் நமக்கு தருவார். இருப்பதிலே சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை நாம் உணராமல் என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நாம் போராடுவதால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். 5வதாக ஆகாரத்தை பற்றி கேட்கும்படியாகவும் சொல்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். லூக்கா 11:3 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் தாரும். தேவன் நம்மேல் அக்கறை உள்ளவர். அதனால் இன்னும் 1 வருஷம் கழித்து எனக்கு என்ன சாப்பாடு வேண்டும் அதையெல்லாம் தாரும் என்று அவரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றன்று எனக்கு தேவையானவற்றை நீர் எனக்கு தாரும் என்று பெற்றுக்கொண்டு அன்றென்று நமக்கு தேவையானது நமக்கு இருக்கிறது என்றால் கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த சந்தோஷம் நாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்பதை காட்டும். நாளைய தின தேவைக்கு வீட்டில் பொருள் இருந்தால்தான், வங்கியில் பணம் இருந்தால்தான் நான் உண்மை நம்ப முடியும் ஆண்டவரே என்றால் நாம் அவரை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அவர் தேவன் என்று நாம் நம்புகிறவர்களாக இருந்தால் நாளைய தேவையை அவர் கவனித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இயேசு அதைத்தானே கற்றுக் கொடுத்தார். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அதே சமயத்தில் மிஞ்சுகிற பொருளையெல்லாம் வீணாக எரிந்துவிட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை.
அற்புதங்களின் மூலமாக 5000 பேருக்கும் அதிகமானவருக்கு போஷித்த போது எஞ்சினவைகளை பத்திரப்படுத்தி வைக்கும்படியாக சொன்னார். 12 கூடையினரை எடுத்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. நாளைய காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். எனவே இன்றைய பொருளை எல்லாம் நான் வீணாக்கி விடுகிறேன் என்று வீணாக்குவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் நாளைக்கு தேவை உன் கையில் இல்லை என்றால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்து கொள்வார். எந்த அளவுக்கு பார்த்து கொள்வார்? நாம் அவரிடத்தில் கேட்டால் அவர் நிச்சயமாக தருவார். நாம் ஒருத்தல் கேட்க வேண்டும் என்பதற்கு இரண்டு ஊமைகளை இயேசு சொல்கிறார். அந்த இரண்டு ஊமைகளிலும் ஒரு முக்கியமான கருத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஊமையை நாம் இப்போது பார்ப்போம். ஒரு மூணு நண்பர்களை பற்றிய கதை இது. ஒரு நண்பனை பார்ப்பதற்கு இன்னொரு நண்பன் இரவில் வருகிறான். அந்த வீட்டுக்காரனிடத்தில் வந்த நண்பனுக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை. எனவே அந்த வீட்டுக்காரன் மூன்றாவது நண்பனை தேடி போகிறான். நண்பன் வந்திருக்கிறான், அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உணவு தா என்று சொல்லி அந்த மூன்றாவது நண்பனின் இடத்துல அந்த வீட்டுக்காரன் கேட்கிறான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்றான். என்னை தொந்தரவு பண்ணாத, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ போய் நீ வந்து சாப்பாடு என்று கேட்கிறாய் என்று அந்த நண்பன் சொன்னதாக சொல்கிறார். ஆனால் திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்காரன் கேட்டபோது அவன் நண்பனாக இருப்பதனால் கொடுக்காவிட்டாலும் திரும்ப திரும்ப கேட்பதனால் கொடுப்பான் என்று இயேசு சொன்னார். ஒருவேளை தேவனிடத்தில் நம்ம அப்படி கேட்டால்தான் தருவாரா? அவர் தேவனாக இருப்பதால் கொடுக்காவிட்டாலும் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுவதாலே அவர் கொடுப்பாரா? இல்லை. இந்த இடத்துல இந்த ஓமையை நாம் அப்படி பார்த்தால் தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். தேவனத்தில் கேட்கும்போது என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று என்றெல்லாம் அவர் சொல்லப்போவது இல்லை. எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் அவர் நிச்சயமாக தரத்தான் போகிறார். இந்த நன்மை விட தேவன் நல்லவர் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனே இதுபோல கஷ்டத்திற்கு மத்தியிலும் உதவி செய்வதற்கு முன்வருவான் என்றால், இதுபோன்ற கஷ்டங்கள் எதுவும் இல்லாத தேவன் எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, இந்த நண்பன் தன்னுடைய நண்பனை கஷ்டப்படுத்தியது போல் நாமும் கஷ்டப்படுத்தினால் அவர் தந்து விடுவார் என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் தேவனை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தை நாம் மாற்றியாக வேண்டும். சரியான பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இயேசுவனவர் சொன்ன இன்னொரு உமையில் நாம் பார்க்க முடிகிறது. தனக்குரிய சொத்தை பகிர்ந்து கொண்டு வாங்கி கொண்டு இளைய மகன் தூரதேசத்திற்கு போனான். தன்னுடைய எல்லா பொருளையும் அவன் வீணடித்து விட்டான். பன்றிக்கு போடுகிற தவிட்டினால தன் வயிற்றை நிரப்பக்கூடிய நிலை வந்தபோது அவன் யோசித்து பார்க்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். என் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட பட்டினி கிடைப்பதில்லை, நான்கே பசியினால் இருக்கிறேன். இதுதான் சரியான பார்வை. நான் என் தகப்பனிடத்தில் போவேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னுடைய தகப்பிடத்தில் போவேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று புறப்பட்டு வருகிறான். அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும் என்று நான் ஜெபிக்கிறோம் என்றால் நம் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் பட்டினியாக கிடப்பதை விட்டு விடுவாரா? ஆறாவதாக இன்னொரு முக்கியமான ஒன்றுக்காக ஜெபிக்கும்படி சொல்கிறார், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. பலர் இந்த ஜெபத்தை சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மன்னிப்பது இல்லை. நாங்கள் மன்னிக்காதிருக்கும் போது எப்படி மன்னியும் என்று அவரிடத்தில் கேட்பது என்று நினைக்கிறார்கள். நீங்கள் மன்னிக்காததால் அவர் மன்னிக்கப் போகிறார், மன்னிக்காமல் இருப்பார் என்று நாம் பார்ப்பதை விட நாம் மன்னிக்காமல் இருப்பதால் அவரை நாம் தேட மாட்டோம் என்பதுதான் உண்மை. மன்னிப்பை பெற்றிருந்தோம் என்றால் உண்மையாகவே நாம் மன்னிக்கிறவர்களாக மாறுவோம். இதை இயேசுவானா தம்முடைய செயலில் காண்பித்தார். சிலுவையில் அவர் தொங்கிய போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். லூக்கா 23:34. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டார். இன்னும் இரண்டு பேர் ஜெபித்த ஜெபத்தை பற்றி இயேசு இப்படி சொல்கிறார். ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்க போனார்களாம். பரிசேயன் தன்னுடைய நற்குணங்களை எல்லாம் பட்டியல் போடுகிறான். அதற்கு பிறகு சொல்கிறான், தேவனே, நான் இந்த ஆயக்காரனைப் போல இராததினால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன இலக்காரம் பாருங்க. நான் நல்லவன் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அவனைப் போல நான் கெட்டவன் இல்லை என்னும் சொல்லுகிறான். தன் சகோதரனை மனிதனாக மதிக்க தெரியாதவன் தேவனிடத்தை ஜெபிக்கிறான்.
தேவனிடத்தில் ஜெபிப்பது மாத்திரம் போதாது, நாம் என்ன நிலையில் ஜெபிக்கிறோம் என்பது அவசியம் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவனல்ல இவனே, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே, நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று இயேசு சொன்னார். நல்ல தகப்பனுடைய கதையில் கூட இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இளைய மகன் தன்னுடைய பொருளையெல்லாம் வீணாக்கி விட்டு வீடு திரும்பிய போது தகப்பன் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். மூத்த மகனோ அவனை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். வீட்டிற்குள் செல்லாமல் வெளியே நிற்கிறான். அதற்கு காரணம் அவன் தன்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியவில்லை. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க ஆரம்பித்த போதே ஒன்றை நாம் நினைவில் வைத்திருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். நான் அவரை நேசிக்கிறேன் என்றால் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் நேசிப்பதற்கு நான் கடமை உள்ளவன் என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். ஏழாவதாக இன்னொன்றை சொல்கிறார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் என்று எங்களை ரட்சித்து கொள்ளும். இயேசுவானவர் இந்த ஜபத்தை பல சமயங்களிலே தம்முடைய சீடர்களுக்காக ஜெபித்திருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேதுருவிடத்தில் இயேசுவார் சொல்கிறார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22:32. நாம் சோதனையில் மாட்டிக்கொண்டு அழிந்து போகாதபடிக்கு இயேசு நமக்காக ஜெபித்தார். நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பல சமயங்களிலே சொல்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே சீசனத்தில் பேசும்போது அவர் சொன்னதை நீங்கள் பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஜெபம் எவ்வளோ தூரம் அவசியம் என்பது புரிகிறதா? இந்த பிரச்சனை நமக்கு வந்தால், நாம் வீழ்ந்து போவோம் என்றால் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது இல்லை. நாம் ஜெபித்து அதை தெரிந்து கொண்டு அதன் போல நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உமையை சொன்னார் என்றும் ஒரு உமையை பற்றி லூக்கா 18 வாசிக்கிறோம். இங்கே இந்த உமையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவை திரும்பவும் திரும்பவுமாக சென்று அலட்டியதினால அவன் அவளுக்கு நீதி செய்தான் என்பதாக அந்த உமை சொல்லுகிறது. இந்த உமையாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பன் தன் நண்பனத்தில் போய் அப்பம் கேட்ட உமையாக இருந்தாலும் சரி, தேவன் அந்த தூங்கி கொண்டிருந்த நண்பனைப் போலவோ அநீதியுள்ள நியாயாதிபதியைப் போன்றோ இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அவர்களே உதவி செய்வதற்கு முன்வருவார்கள் என்றால் உங்கள் தேவன் எவ்வளோ தூரம் அதிகமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். என்டியூரன்ஸ் என்ற ஒரு கப்பல் முதலாவது உலகப் போருக்கு சமயத்தில் இங்கிலாந்தில் இருந்து புறப்பட்டது. அவர்கள் தென்துருவத்தை கடக்க வேண்டும், தாங்கள் தான் முதலாவதாக கடந்தவர்கள் என்ற பெயரை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்கள் புறப்பட்டார்கள். 28 பேர் அந்த கப்பலில் இருந்தார்கள். அண்டார்டிகா அடைந்தார்கள். அந்த கப்பல் வேடில் கடல் என்கிற கடலில் மாட்டிக்கொள்கிறது. எனவே கப்பலை விட்டுவிட்டு அவர்கள் தப்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. 28 பேரும் லைஃப் போட்டில் ஏறி அங்கேருந்து தப்புகிறார்கள். ஆனாலும் அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை, பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்போது 20 நீளமுள்ள ஒரு படகிலே சென்று அவர்களுக்கான உதவியை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று 4 பேர் புறப்படுகிறார்கள். அவர்கள் சவுத் ஜார்ஜியா தீவுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 800 miles அப்பால் அது இருக்கிறது. அதற்கு அவர்கள் செல்ல வேண்டும். அந்த 4 பேர் படகை நடத்தி சென்றவர் ஓர்ஸ்லி என்கிற ஒரு மனிதர். அவர் கையில் ஒரு மேப் இருந்தது, கடிகாரம் ஒன்று இருந்தது, செக்ஸ்டன் ஒன்று இருந்தது. செக்ஸ்டன் என்பது ஒரு கருவி. ஒரு காம்பஸ் இருந்தது. காம்பஸ் என்றால் திசை காட்டும் கருவி. இந்த 4 தான் அவர் கையில் இருக்கிறது. இதை வைத்து கொண்டு அவர் 800 miles தூரம் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். 2 அவர் கடந்து சென்றார். இந்த 2 சில சமயங்களில் இந்த படகு பல பனைமர உயரத்திற்கு தூக்கி எறியப்பட்டதாம். இருந்தாலும் பத்திரமாக அவர்கள் சென்று சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்தார்கள். அவர் பத்திரமாக சேர்ந்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவர் தன்னுடைய கையில் வைத்திருந்த வரைபடத்தையும் திசை காட்டும் கருவியையும் ஒழுங்காக பயன்படுத்தியது தான் என்று சொல்கிறார்கள். அந்த பகுதியில் திமிங்கல வேட்டைக்கு மக்கள் செல்வது உண்டு. அப்படி திமிங்கல வேட்டைக்கு செல்கிற மாலுமிகள் சொல்கிறார்கள், இந்த ஊசலை செய்தது மிகவும் அதிசயமான காரியம், அற்புதமான காரியம். தன்னுடைய காந்த கருவி, மின்காந்த கருவியினால, திசை காட்டும் கருவியினால அவர் திசையை பார்த்தபோது ஒரு சிறு அளவு தவறு செய்திருந்தால் கூட அவர்கள் செல்ல வேண்டிய இடம் சேராமல் வேறு பக்கம் சென்றிருப்பார்கள். மிகவும் துல்லியமாக அவர் கணக்கிட்டு
செல்ல வேண்டிய இடத்திற்கு 2 வாரங்கள் கழித்து சென்றடைந்தார் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் ஒரு திசை காட்டும் கருவியை தந்திருக்கிறார். அது வெறும் கருவி அல்ல, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தேவன். அவரை பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் அழைக்கிறது. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அனுமதியின்றி குறுக்கிட முடியாது. நீங்கள் அவருக்கு கொடுக்கிற அனுமதி தான் ஜபம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஜபத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி, இந்த வழிகாட்டியை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், எவ்வளவுதான் அலைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இறுதியில் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் சென்று சேரலாம். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐசிரமில்லங்கள் நல்ல பிதாவே, நான் போய் ஒரு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று இயேசு சொன்ன பிரகாரமாக, எங்களோடு கூட தேற்றரவாளன் ஒருவரை நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே, அவர் மூலமாக தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் எங்களோட வாசம் பண்ணுகிறது என்கிற உண்மைக்காக நாங்கள் சந்தோஷத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நடத்தும். உமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீர் எதை சொன்னாலும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே.